அவர் வந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எந்த விதமான ஒரு பொருட்சிந்தனை இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏழு ராகோ லக்னத்தில் கேட்கும் ஏழு செவ்வாய் இருக்கு எல்லாமே ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் வந்து இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு. நீங்கள் காலாஸ்தி போகணும், நீங்கள் திருநள்ளாறு போகணும், அபராத பரிகாரம் நடக்கும் அப்படின்றவங்க ஜென்ம லக்னத்தை வச்சே வந்து நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு நிலை நிறுத்தி உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வந்து நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜென்ம லக்னத்தை வச்சு நிறைய பேர் வந்து விதைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது அக்ஷய லக்னம். அக்ஷயம் தான் வளர்ந்ததல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு அர்த்தம். வளரும் லக்னம் உங்க வயதினுடைய லக்னம் அர்த்தம். உங்களுக்கு வயது கேட்டவாறு இந்த லக்னம் வளரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த லக்னம் 30 வயசுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேஷ லக்னம் ஏழாம் பாவத்துல செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் பாவத்துல செவ்வானா செவ்வாய் தோஷம் அப்படின்னு. இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷய லக்னம் பத்ததி மூலமாக உங்களுக்கு மிதுன லக்னம் போகுது, மூணாம் பாவம் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு 21 இருந்து 30 வயசு ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு, அந்த தோஷம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த தோஷம் வந்து தோஷம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை விதைச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்றதுன்னு தெரியல. ஓகேங்களா? இப்போ நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள், நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், கரெக்டான ரீசன் வேற ஏதாவது இருக்கும். அதை வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த அக்ஷய லக்னி பத்ததி வந்து முறை வந்து உருவாச்சு. அதுதான் இப்போ நாங்க வந்து பிரகடனப்படுத்துகிறோம், எல்லாருக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த இங்க ஜோதிடர்கள் ஒரு 25 பேர் வந்திருக்காங்க. எதை என்ன என்ன பண்ணா திருமணம் நடக்கும், எதுக்காக இது காலம் தாமதம் ஆகுதுன்ற சொல்றதுக்காக. அதுதான் தான் 25 ஜோதிடர்கள் இங்க வந்து கேம்பெயின் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து சரியான முறை எது அப்படிங்கிற விஷயத்த விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எங்களுக்கு எல்லாம் முன்னோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலை கேசவன் சார். ஓகேங்களா? இவர் வந்து இது நிறைய பேர் இந்த ஏரியா மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு நாள் முடிச்சு கொடுத்தாரு திருமணத்துக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாள் மிஸ் பண்ணாரு, மிஸ் ஆகாது. இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த நாள்ல உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தை உங்க திருமண தேதியை குறித்து தரக்கூடிய வல்லமை கொண்டவர் வந்து திருமலை கேசவன் சார். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் இப்பதான் ஆச்சு. ராகு கேது பெயர்ச்சி வந்து மேஷ லக்னத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற ஜென்ம லக்னத்துக்கு இல்ல, இப்ப இருக்கிற அக்ஷய லக்னத்துக்கு அந்த தோஷங்கள் பரிகாரங்கள் என்ன இருக்கு என்ன இல்ல அப்படிங்கறத பார்த்து நீங்க ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்தி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து அந்த காலகட்டத்திற்கு இதுதான் அப்படின்றது ஒரு ஸ்திரமான விஷயமாக இந்த திருமணம் நடத்தி வைக்க ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த சுயம்பர கலாபாரதி ஹோமம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் வந்து துர்வாச மகாமுனி வந்து ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துர்வாச மகாமுனி பார்வதிக்கு சொன்ன விஷயம். துர்வாச மகாமுனி வந்து ஒரு முனிவர், ஒரு மானிட பிறப்பு, ஒரு முனிவர். அவர் மானிடனாக இருந்து முக்தி நிலை பெற்று அடுத்த நிலைக்கு போயிட்டு ஒரு தெய்வத்திற்கே ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜபித்து சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. சோ இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு மனிதனாக இருந்து முனிவனாக மாறியவர் தெய்வத்திற்கே இந்த மந்திரம் சொன்ன விஷயம். அப்போ நம்ம ஒரு விஷயத்துல வந்து எல்லாம் இந்த மாதிரி அமைந்து எல்லாம் ஒருங்கிணைந்து
ஒரு விஷயத்தை சங்கல்பம் பண்ணி கோயிலுக்கு எடுத்து போறோம், ஒரே விதமான எண்ணம் கண்ணோட்டங்கள் இருக்கணும்ன்றதுக்காக கோயிலுக்கு போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாரும் ஒரே சிந்தனையோடு இப்ப பூர்ணாவதி பண்ணோம், ஒரே சிந்தனையோடு ஒரே வந்து குறிக்கோளோடு எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சிருப்போம். ஓகேங்களா? அப்ப சொல்லும் போது பிரார்த்தனை பண்ணும் போது நமக்கு எல்லா விதமான நன்னருளும் நல்ல விஷயமும் நமக்கு நடக்கும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நல்லா வேண்டிக்கோங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற பக்கத்துல இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உங்களுக்கு பர்சனல் யாரெல்லாம் ஜாதகம் எடுத்து வந்துருக்கீங்களோ பர்சனல் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா? உங்க ஜாதகம் தெரிஞ்சு பலன் சொல்ல போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ ஜஸ்ட் அதை ஒபே பண்ணுங்க. அந்த சின்ன சின்ன சூட்சமான விஷயங்கள் தான் இருக்கும், அதுல ரொம்ப பெரிய கால்குலேஷன் தான் இருக்காரு. அந்த விஷயத்தை என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. அத விஷயம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா வந்து திருமணம் வந்து நடக்கும் அப்படின்றதான் ஒரு விஷயம். ஓகேங்களா? பல பேர் சொன்னதை வந்து மறந்துருங்க. இப்போ என்ன நடக்க போது, ஏன்னா இப்ப எல்லாமே ஹோமம் பண்ணி பூர்ணாவதி எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப சொல்ற விஷயம் எல்லாமே வந்து சுபத்துவமாக தான் முடியும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். இந்த வாய்ப்பினை நன்றிய திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் திரு திருமலை கேசவன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி காரண காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை எங்க மாத்திக்கணும், அல்லது நம்ம எதிர்பார்த்து
பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டவங்க உங்களுக்கு சொல்ல போறாங்க. அவங்க உங்க ஜாதகம் பார்த்து எதனால பதிவு வச்சு உங்களை நீங்க என்ன பாதிக்கணும் அல்லது உங்க எதிர்பார்ப்பில் நீங்க கணவன்னா மனைவிட்ட மனைவினா கணவன்ட்ட என்ன எதிர்பார்ப்பு நீங்க மாத்திக்கணும் இல்லைன்னா தடையை எப்படி சமாளிக்கணும் இதுக்கான தீர்வுகளும் உங்களுக்கு வழி சொல்ல போறாங்க. அதுக்காக தான் இந்த தோற்று கூட்டமும் சேர்த்து சரிங்களா. இந்த மாதிரி தான் இருக்கிற ஊர்ல சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தனக்கு கடத்திருக்க ஒரு வழிமுறையை நிறைய பேருக்கு மட்டுமே சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு உங்க மேல இருக்கிற அக்கறை நீங்க யார் எவருக்கு தெரியலன்னா கூட இந்த மாதிரி நிறைய பேருக்கு தேவை இருக்குன்னு உணர்ந்து இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு ஐயா திருமலை கிருஷ்ணன் அவர்கள் கரெக்டுங்களா. அவங்கள பெருமை சேர்க்கறதுக்காகவும் இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. இதுல உங்களுடைய இந்த ஹோமத்தில் கலந்துக்கும் போது இந்த நொடியோட உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குன்னு ஒரு மனசுல இருக்குன்னா அதை நீக்கி எடுத்துருங்க. இதோட புரிஞ்சிடுச்சு இனிமேல் அந்த தோஷம் இல்லை சரிங்களா. நீ நடக்க வேண்டியது என்ன என்ன வழிமுறை கடைபிடிக்கணும் அதை உங்களுக்கு சொல்ல போறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி வழிமுறை இருக்குன்றத திருமலை கிருஷ்ணன் ஐயாவை நீங்க காமிச்சு கொடுத்து நிறைய பேருக்கு இந்த நன்மைகளை நீங்களும் கொண்டு போய் சேர்க்க பண்ணி கற்றுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். முன்னாடி ஜாதகத்தை பல பேர் நமக்கு சொல்லிருப்பாங்க நடக்கும் நடக்காது. ஆனா அவங்க சொன்னபடி சில சமயம் நடந்திருக்கும் பல தரம் நடந்திருக்காது. பட் ஏற்றி முறையில நான் கேட்டு என்னோட பாஸ்ட் எல்லாம் அந்த இவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பட்சத்தில் எல்லாமே நடந்தது. அப்போதான் ஒரு ஆர்வம் தூண்டப்பட்டது. ஏற்பி முறையை கற்றுத்தா எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால தான் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஐயாவை பார்த்துட்டு இந்த கிளாஸஸில் சேர்ந்து இது ஃபுல்லாக படித்து இன்னைக்கு நான் ஜோதிடராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னன்னா திருமணங்கிறது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட் நல்லபடியா நடந்துச்சுன்னா நல்லது, வாழ்க்கை நல்ல நெறியா நல்லபடியா போகும். ஆனா பல முறை வந்து உள்டாவா வேற டைரக்ஷன்ல போயிடுது. அப்போ என்னன்னா அந்த டைவர்ஸ் முடியுது, வேற மாதிரி சங்கடங்கள் ஏற்படுது, குடும்பம் பிரியறது. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த ஏற்பி முறையில என்னன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நடக்குது. நம்ம இப்போ முன்கூட்டியே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு கூகுள் மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டேங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தந்த இடத்துல இந்தந்த தடைகள் இருக்கு. இப்போ நான் இப்படி சமாளிச்சுக்கலாம் வாழ்க்கையை, இல்லை இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுக்கு என் பார்ட்னரோட சேர்ந்து நான் ஒரு ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் லைஃப்பை சமப்படுத்தி எடுத்துகிட்டு போகலாமல். இது வந்து ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த இந்த மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கையை இது சுலபமாக அமைஞ்சிடும் இல்லையா. அது வந்து இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ஐயா வந்து பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. இது வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் இதுக்கு ரொம்ப கம்மி. அதை வந்து இப்போ திருமலைக்கேசவன் ஐயா இந்த மாதிரி ஒரு சபையை கூட்டி இந்த பிரச்சனை இருக்கிறவங்களை கூப்பிட்டு இதை சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் முகாமில் பார்க்கறதே உங்களுக்கே தெரியும் எந்தனால உங்கள் லைஃப்பில் இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை எப்படி சரிப்படுத்திட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இந்த ஏபி முறையை கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த மாதிரி ஒரு திருமண தடை தான் காரணமாக அமைஞ்சிருக்கு. ஒரு செவ்வாதோஷம் அம்மையாக இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க தாயாரோட கண்ணீர் தான் இந்த ஏபி உருவானதோட ஆணி வேறு. அதுக்கப்புறம் தேடும் போது தான் ஐயாவுக்கு தோணிட்டு ஒரு செவ்வாய் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகத்தால முடியாது. 9 கிரகமும் சேர்ந்துதான் எல்லாமே நடக்கிறது நம்ம எல்லாருலையும். அண்ட் கிரகங்கள் அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. நம்ம கர்மா நல்லா இருந்ததுன்னா நம்ம பலன் நல்லா இருக்க போகுது. நம்ம கர்மா வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிறைய இருக்க போகுது. அதனால இந்த ஏற்பி முறையில இதுக்கு மேல அடுத்த இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மென்பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த மென்பொருள்ல ஆப்ட் லைஃப் பார்ட்னர்னு
மென்பொருள் இருக்கு. அது வந்து யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க 99 வயசு வரைக்கும் எப்படி இருக்க போறீங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன வர போகுதுங்கிற தெளிவா கொடுத்துரும். அதுவே கால்குலேஷன் போட்டு நம்ம நம்மளே கத்துக்கிட்டாங்கன்னா நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அதுக்கு நேரம் இல்லை, அந்த மாதிரி மனநிலை இல்லைன்னா ஒரு அருகில் இருக்கிற ஒரு ஏழு ஜோதிடர் அடிக்கிட்டீங்கன்னா தெளிவா சொல்லிடுவாங்க, நீ போய் இவ்வளோ 100,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்றோம். பட் அந்த கல்யாணத்தை அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷமாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர வரைக்கும் அது சக்சஸ்ஃபுல் மேரேஜா இருக்கணும் இல்லையா. அதுக்காக ஒரு ஃபியூ 1000 ரூபீஸ் செலவு பண்ணி ஒரு நல்ல விஷயமா பார்த்துட்டு நீங்க தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் சீர சிறப்பமா அமையறதுக்கு இது பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ எல்லாருமே இங்க இருக்கிறவங்க இந்த ஏபி முகாம் மூலமாகவும் பயன்பெறணும். கள்ளக்குறிச்சியில இருக்கிற மக்களுக்கு வரப்பிரசாதம்னா இங்க திருமலைக்கே சொன்னார் இருக்காரு. நீங்க உங்களோட சந்தேகங்கள் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு எல்லா டைரக்ஷனையும் சொல்லி கொடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் குறிச்ச நாட்கள் தவறிதே கிடையாது. வாக்பலிதம்னு குரு மூலமாவே குருமுகமா ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட சொல்ற வார்த்தைகள் வலிச்சிருக்கு பாஸ்ட்ல. ஸோ எல்லாரும் பயன்பெற்று வளமான வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா பேரானந்தத்தோடு வாழ்ந்தக்கூடியோட நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தித்து என் வாய்ப்பளித்து அனைத்து